ஹலோ, இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் இமிட்டேஷன் இஸ் சூசைட். அதாவது நம்ம அடுத்தவங்க மாதிரி நடித்து காட்டும் போதும் அடுத்தவங்க மாதிரி பேசி காட்டும் போதும் அது நம்மளோட தற்கொலைக்கு சமம் அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இப்போ நிறைய பேர் நான் விஜய் மாதிரி பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், அஜித் மாதிரி பேச போகிறேன், அஜித் மாதிரி நடித்து காட்ட போகிறேன், விக்ரம் மாதிரி நடக்க போகிறேன், ரஜினி மாதிரி நான் பேச போகிறேன், அவர் மாதிரி நான் ஸ்டைல் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள தான் நம்ம பெரிய ஆளாக்க போகிறோம். அவங்க ஆல்ரெடி சாதிச்சவங்க, அவங்க ஆல்ரெடி அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை அவங்க க்ரியேட் பண்ணிட்டவங்க. ஸோ இப்போ நீங்கள் அவங்கள மாதிரி நடித்து காட்டுறனாலும் அவங்கள மாதிரி பேசி காட்டுறனாலும் நீங்கள் உங்களோட அடையாளத்தை, உங்களோட தனித்துவத்தை அழிச்சிக்கிறீங்க அப்படின் தான் சொல்ல முடியும். அதுதான் என்னோட கருத்து. ஸோ இப்போ நிறைய பேர் நான் அடுத்தவங்க மாதிரி பேசுவேன், அடுத்தவங்க மாதிரி செஞ்சு காட்டுவேன் அப்படின்றத ஒரு பெரிய திறமையாகவே நினச்சிக்கிறாங்க. இப்போ நிறையா டிவி ஷோஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மிமிக்ரி பண்ணுறதுக்குன்னே ஒரு தனி ஷோ கனெக்ட் பண்ணி அதில் வந்து பெஸ்ட்டாக யார் அவரை மாதிரி பேசுகிறாங்கன்னு ஒரு காம்படிஷன் வச்சு அதுக்கு அவார்டும் கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ. இப்போ நம்ம அடுத்தவங்க மாதிரி பேசினா நம்ம வந்து பெரிய ஆள் ஆயிட முடியாது. நான் பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காக இது இந்த வீடியோ நான் பேசலை. பட் நம்ம அடுத்தவங்க மாதிரி பேசுகிறனாலும் அடுத்தவங்க மாதிரி நடந்துக்கிறனாலையும் நமக்குன்னு இருக்க தனி அடையாளம் அங்கே வந்து தொலைஞ்சு போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூசைட் பண்ணுறதுக்கான சமம். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ அதுக்காக தான் நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ யாராக இருந்தாலும் ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவரை மாதிரியே இருக்கணும், அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அவரை மாதிரியே நான் பேசணும், அவரை மாதிரி நான் எல்லாமே செய்யணும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. நினைக்கிற தப்பில் பட் இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். பட் அவங்ககிட்டருந்து நல்ல விஷயங்கள் சில பல எடுத்து அது நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். பட் அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி எல்லாமே செய்யும் போது நமக்குன்னு இருக்க அடையாளம் அங்கே தொலைஞ்சு போகுது. ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணி இமிட்டேட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவை பற்றி இந்த இமிட்டேஷன் பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் இட்.